விழுப்புரம் அருகே அரசு பேருந்தில் உரிய ஆவணம் இல்லாமல் கொண்டுவரப்பட்ட 73,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் திருக்கோவிலூர் சாலையில் உள்ள நன்னாடு பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி குருசாமி தலைமையில் தீவிர சோதனை நடைபெற்றது. விழுப்புரம் நோக்கி வந்த அரசு பேருந்தை நிறுத்தி அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது கோழிப்பண்ணை கிராமத்தைச் சேர்ந்த பயணி சரவணகுரு என்பவரிடம் நடத்திய சோதனையில் அவர் உரிய ஆவணம் இல்லாமல் 73,000 ரூபாய் பணத்தை எடுத்து வந்தது தெரிய வந்தது. அந்த பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் சரவணகுருவிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நாடு பக்கத்துல திருக்கோவிலூர் வந்து விழுப்புரம் வர அரசு பேருந்து நாங்க வந்து ஏறினாங்க. செக் பண்ணி பார்த்தபோது கோழிப்பட்டில இருந்து திரு சரவணகுமார் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு 73,500 ரூபாய்க்கு எந்தவித ஒரு ஆவணம் இல்லாத ஒரு அமௌண்ட் அவர் வந்து கொண்டு வந்தாரு. நாங்க அவர்கிட்ட இந்த அமௌண்ட் ஏன் சொல்றதுதான் கேட்டோம். நான் வந்து நான் இதை பேமெண்ட்டுக்கு கொண்டு போறேன் அப்படி சொன்னாரு. ஆனா அது அந்த ஆவணம் அவர்கிட்ட எதுவும் இல்லாத காரணத்தால நாங்க அந்த தொகையை நாங்க வந்து கைப்பற்றி இப்போ நாங்க வந்து தீவிர விசாரணை நாங்கள் இப்பதான் செஞ்சுட்டு இருக்கோம். சரவணகுரு தாம் ஒரு ஒப்பந்தக்காரர் என்றும் சென்னைக்கு பணம் எடுத்து செல்வதாகவும் தெரிவித்தார். உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனா்.